ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினியூட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏசி முகில் செல்லப்பன் டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் க்ரைம் ட்ராமா படமாக ஹாட் ஸ்டாரில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பொன் மாணிக்கவேல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு ஒரு மர்மமான முறையில். அவரை யார் கொலை செஞ்சால், இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற அந்த பின்னணியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரான பொன் மாணிக்கவேல் அப்படின்ற படத்துடைய முக்கிய கதாபாத்திரம்னா பிரபுதேவாவை அங்கே நியமிக்கிறாங்க. பிரபுதேவாவே பார்த்தோம்னா இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்காக இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவர் ஃபர்தராக என்னென்ன முயற்சிகள் பண்ணார் அண்ட் இந்த கேஸில் ஏற்பட்ட திருப்பு முனைகள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த படம் ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக மூவ் ஆகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் ஒரு 15 நிமிஷம் அப்புறமே பார்த்தோம்னா இந்த படம் ஆரம்பித்த விதத்துலேருந்தே ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய படம் தான் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக போவோமோ அப்படின்னு நினச்சா கதைக்களமே வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு கதைக்களமாக மாறுது. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்குது. எந்த ஒரு வகையிலுமே புதுசாக எதுவுமே இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க வந்து செலுத்தாததே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவே பார்த்தோம்னா ரொம்பவே பழசான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்தில் ஒரு சாங் வருது. அதுக்கப்புறம் நிவேதா பிருத்விராஜ் வந்து இந்த படத்துக்கு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கதைகளுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. படத்தில் கதைக்கும் அவங்களுக்கும் ஒரு சீன் கூட லிங்க் ஆகிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்களுமே பார்த்தோம்னா அந்த நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு கூட ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங்கு அண்ட் அதுக்கப்புறம் கதையில் இருக்கிற ஒரு சீன் இன்வெஸ்டிகேஷன் இப்படியே போகுது. ஒரு நார்மலான ஒரு படம் எப்படி இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை. ஒரு பழசான ஒரு படம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட ரெஃபரன்ஸாக தான் இருக்குது தவிர புதுசாக எதுவுமே இல்லை. அதனால ஒரு ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வகையிலுமே சுவாரஸ்யமே இல்லை. அண்ட் கடைசியில் இவங்க ட்விஸ்ட்டுன்னு நினச்ச அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அந்த ட்விஸ்ட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறப்போ அட போடா நம்ம இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களே பார்த்தாச்சு, இப்போ தான் நீ இதே எடுத்துன்னு அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துடுது. அந்தளவு தான் இந்த படம் மொத்தமாகவே வந்திருக்கு. என்னோடய ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 5 out of 10. இந்த படம் பார்த்தோம்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் படமாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்க மெச்சூர்ட் அடல்ட்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ரேப் சீன்ஸ் இருக்கிறதுனால சின்ன பசங்க பார்க்கறத தவிர்த்துடலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.